ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னங்க நினைச்சு, வழக்கம் போல சௌந்தர்யா பண்றது யாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இரிட்டேஷன் தான் நினைச்சு. அது எப்படா சொல்ல சான்ஸ் கிடைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்டவனு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது எல்லாருமே சொல்றதை பார்த்து சௌந்தர்யாக்குமே மூஞ்செல்லாம் மாறிச்சுங்க. ஆனா எவ்வளவோ அவங்க தனித்தனியா எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க, அப்ப கூட சௌந்தர்யா கேட்கல. அதனாலதான் இந்த ப்ராப்ளத்தை விஜய் சேதுபதி சார் சொன்னாங்க. அப்ப கூட சௌந்தர்யா வந்து இது என் ஃபேஸ் ரியாக்ஷன், என் மேனரிசம் சொல்லி அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எவ்வளவோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நமக்கு எப்படி தோணுச்சு, அது எதுவும் அவங்க மதிக்காத மாதிரி தான் தோணுச்சு. அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கோம்ல. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப எது அவங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு ரியாக்ஷனுமே எல்லாருமே ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க கேம் நல்லா ஆடுங்க, ஆனா இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவங்க மாத்திக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ரயான் கூட சொல்லி பார்த்தாங்க, ரயான் கூட சாச்சனா வந்து என்ன மரியாதை குறைவா நடத்துறான்னு சொல்றப்போ நீ வந்து ஃபர்ஸ்டா பாத்தினியா அப்படின்னு கேக்குறப்போ அவருமே அவரால் முடிஞ்ச அட்வைஸ் கொடுக்குறாங்க. யாரு சொன்னாலுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஜாக்குன்னு சொல்றப்போ இது யாராவது க்ளோஸா இருக்கவங்க சொன்னா ஜாலியா எடுத்துக்கிறா, அதுவே நாங்க யாராவது சொன்னா அது பர்சனலா எடுத்துக்கிறா. எனக்கு அவ கொடுத்த ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியே தெரியல, அவ மட்டும் என்கிட்ட ஃப்ரீடம் எடுத்துட்ட மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ சௌந்தர்யாவால் தாங்க தப்புன்னு ஒரு பக்கம் தோணுச்சு. ஏன்னா சௌந்தர்யா வந்து எத்தனையோ முறை சொன்னாலும் கேட்கலையே அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. நிறைய பேர் அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. அது விஜய் சேதுபதி சார் சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்டு போகும்போது சௌந்தர்யா போய் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தோன்னு ஜெஃப்ரியுமே போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அழுகாத அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு, உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு சொல்லிட்டு அவருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. ரியாவும் சொல்லி அட்வைஸ் பண்றாங்க, நீ பண்றது ஓகே, நீ கேம் அதில் நல்லா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, மாத்திக்க தானே சொல்றாங்க, மாத்திக்கோ அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்றாங்க. அப்பதான் வந்து சாச்சனா விஷயம் தெரிய வருது. என்னன்னு பாக்குறீங்கன்னா சாச்சனா வந்து ஹெல்ப் பண்ணால, அது எப்படியும் அவளுக்கு தெரியுது. வீக்கெண்ட்ல சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணாலா, இல்ல சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பண்ணாலா, சொல்லுவாங்க தெரிஞ்சுதானே பண்ணாங்கன்னு கேம் வச்ச மாதிரி தான் தோணுச்சு. ஆனா சாச்சனா பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி, சாச்சனா பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்க மூணு பேர் பண்ணது வந்து இது வரைக்கும் பாய்ஸ் டீம்ல யாருக்குமே தெரியாதுல, கேர்ள்ஸ் டீமுக்குமே தெரியாது. யார் யாருன்னு யோசிக்கிறீங்களா, தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்த் இவங்க மூணு பேருமே போய் பிக் பாஸ் கிட்ட கேட்டாங்கல்ல, அதுக்குமே பாய்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னதான் என்னதான் டீமுக்குள்ள வந்து போட்டி இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், ஆனா சாப்பாடுன்னு வந்தா எங்ககிட்ட ஒரு ஹியூமனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி அந்த விஷயத்துல ரெண்டு பேருமே பண்ணது வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அவங்க கேம் பிளேவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாமே அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ராணுவ பண்ணது வந்து நிறையவே ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பேசினாங்க. ராணா வந்து சரியா வந்து ஆன்சரே பண்ணலங்க. அது பார்க்குறப்போ நமக்கே ஒரு காண்டடிச்சு. அவர் கேட்குறாங்க, உங்களை இந்த டீமில் ஒடுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையாக உங்களுக்கு தோணுச்சான்னு கேட்குறப்ப ஒரு ஆன்சர் பண்ணும்ல. ஏன்னா உங்களை அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின் நம்ம வைக்கிறப்போ ஒருத்தங்க மாதிரி தப்புன்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்ல, அதுக்காக தானே கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஆன்சருமே கொடுக்காத மாதிரி தெரிஞ்சுங்க. ராணா பண்ணப்போ ஒரு மாதிரி அவர் கேம் புரிஞ்சாடுறாரா புரியாம ஆடுறாரா அப்படின்ட்டு ஒரு வெறுப்பே ஆயிடுச்சுங்க. அது பாக்குறப்பெல்லாம் என்னடா இவன் கேம் ஆட தெரியலையா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஸ்கூல் டாஸ்ல எப்படி ஆடினா அப்பெல்லாம் பார்த்தா வேற லெவல் ஆடினாங்கல்ல. ஏன்னா ஒரு பண்ணி பர்சனலா அட்டாக் பண்ணி வேற மாதிரி ஆடினாங்க. ஏன்னா இந்த வாட்டி நான் எலிமினேட் ஆகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலயே அவர் எலிமினேட் ஆக மாதிரி போல அப்படின்னு சொல்லி நமக்கே நிறைய தோணுச்சு தானே. அதே மாதிரி வந்து ரியா வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அது வந்து அன்ஃபேர் எலிமினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரியா வந்து கேம் ஆடலன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க நல்லாவே அவங்களோட கேம் வந்து ஆடினாங்க. ஆனா எதுனாலும் தெரியல ரியா வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே அன்ஃபேர். ஏன்னா ரியா போனது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா வந்து ரியா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்டுமே போட்டாங்க. இந்த டீமுக்கா இருக்கட்டும், அவங்க பாயிண்ட் எடுத்து வச்சு விடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டா விளையாண்டாங்க. ஆனா ஏன் தான் அவங்க போனாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் நமக்கு ஃபீலிங்ஸாகவும் இருந்துச்சு. ஆனா அவங்க அதில் அழுதுட்டாங்க, ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. பாக்குறப்போ நமக்கே ஃபீலிங்ஸ் ஆனிச்சு. ஏன்னா அவங்க எதுவுமே ஆடாம வெளில போனா பரவாயில்ல, ஆனா எல்லாமே பண்ணிட்டு வெளில போறப்போ யாராலுமே ஏத்துக்க முடியாது. ஐயா கடைசி வரைக்கும் நான் ஏத்துக்கவே இல்லை, ஆனாலுமே பிக் பாஸோட தீர்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கிட்டே போனாங்க. அப்ப கூட பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க, ஒரு பாயாடு சொல்லுங்க பிக் பாஸ்ன்னு கேக்குறப்போ பிக் பாஸ் பாய் கூட சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்துப்போ நமக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேலே ச்சே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்துச்சுல. அப்போ கூட அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க தான் நம்ம தேட்டிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே பண்ணல. அப்போ தான் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்து விஜய் சேதுபதி சார் பேசும்போது கூட விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்ல அவராலையுமே சொல்ல முடியல, அட்வைஸும் பண்ண முடியல, எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா இது எப்படிப்பட்ட எலிமினேஷன் அவருக்குமே புரிஞ்சுது, ஒரு அன்ஃபேரான எலிமினேஷன். ஏன்னா அவங்க கேம் ஆடாம வெளில போனா பரவாயில்ல, கேம் ஆடி ரெண்டாவது வாரத்தையும் எலிமினேட் ஆகி போடலாமா வைல்ட் கார்டில் வந்துட்டு. அதனால எவ்வளோ
ஹர்ட்ஃபுல்லாக வெளில போகிறாங்கன்னு பார்த்தா அவரால் பேசக்கூட முடியல. அப்போ கூட உள்ளே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க நல்ல விஷயமா சொல்லிட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு போன விதம் வந்து ரியா செம்மையாக பண்ணாங்க. ஏன்னா என்னதான் ஹர்ட்ஃபுல்லாக அவங்க இருந்தாலுமே அது என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்க எதுவுமே அங்கே அங்கே காட்டிக்காம அது வெளில வந்த விதம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு ரியாவை நாங்கள் உள்ளே பார்த்துருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனால் இந்த ரியா தான் உள்ளேயும் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து அது யாருமே நோட்டீஸ் பண்ணல. அவங்க கேமரா கிட்ட பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணவே தவிர அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுச்சிங்க. அவங்க அப்படின் கூட அவங்க வெளில போயிட்டாங்க, எலிமினேட் ஆகிட்டு. அப்போ எல்லாரும் சோகமாக இருப்பாங்கன்னு பார்த்தா அப்போ விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வச்சுருக்கேன் ஷோரூம்லேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி போகிற எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரக் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரக்கை பார்த்தா எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸ் டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷங்க. அப்புறம் அப்போ தான் எனக்கு தோணுது, இப்போ தானம்மா அந்த பொண்ணு எலிமினேட் ஆகி போனாங்க. அப்போ எவ்வளோ சோகமாக இருந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு பட்டு ரூம் சேஞ்சா அப்படின்னு சொன்னானே, இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறீங்களேப்பா, என்னமா பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கே காண்டாயிடுச்சுங்க பார்த்துன்ற போது. ஏன்னா அப்போ தான் ஜஸ்ட் அந்த பத்து நிமிஷம் முன்னாடி தான், பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் முன்னாடி ரியாவே வெளில போனாங்க. இப்போ இந்த விஷயம் சொன்னால் எக்ரி குடிச்சிருக்கிறாங்க, சாக்லேட் வேணும்னு கேட்குறாங்க, அப்படி ஒரு குடி குடிக்கிறாங்க. எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாரும் அப்பா செம்ம சந்தோஷமாக குடிச்சிட்டு இருக்காங்க. பாய்ஸ் அப்படி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தை பாரு, என்ன நாட்டம் போட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணுச்சுல. ஏன்னா ஸ்டோர் ரூம்ஸ்க்காகவே இருக்கு, கிச்சன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பழி வாங்குது. ரெய்யாவும் பாய்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டோம். ஒரு ஒரு விதமாக எல்லாருமே வந்து தயாராகிட்டு இருந்தாங்க. உடனே போயிட்டு பாய்ஸ் ஒரு பக்கம் ரூமை பிடிக்கிறது, கேர்ள்ஸ் ஒரு பக்கம் இந்த பிளேஸ் எனக்குன்னு பிடிச்சிக்கிறது, என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸில் ஒரு பக்கம் பார்த்தா விஜய் சேதுபதி தான் ஷாக்காக கேட்குறாங்க. இப்போ தான் ஒருத்தங்க எலிமினேட் ஆகி போனாங்க, அப்போ ஒரு ரியாக்ஷன் இப்போ ஒரு ரியாக்ஷன், யாருக்கு தான் உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவரே கேட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு கேம் ஆடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமை பிடிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நாளைக்கு தான் மாட்டுவான்னு பார்த்தா டக்குனு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திங்ஸ்லாம் பேக் பண்ணுங்க, ரூம்கிட்ட போ ரூமை மாறிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்ஸ்லாம் பேக் பண்ணி அவசர அவசரமாக பேக் பண்ணிக்கிறாங்கங்க. அப்புறம் ஜாலியாக ரூம் மாறிக்கிட்டாங்க. ரூம் மாறி அப்பா அந்த அந்த ரூம் எனக்கு இந்த ரூம் எனக்கு அப்படியே பேசிட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாம் பார்க்குறப்போ எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டே அடிச்சுட்டானுங்க அந்த ரூமுக்காக தான் லாஸ்ட் டேவும் அடிச்சுக்கிறானுங்க போல. அப்படி செவன்த் வீக்லேயும் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுப்பாங்க போலையே அப்படின்னு நமக்கே தோணுச்சுங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எதுக்கு சண்டை போகிறானோ என் ரூம் விஷயம் பெரிய விஷயமா இருக்குது சே அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்த நாளும் ரூமு, இந்த வாரமும் ரூமு, என்னடா அது ஒன்று சாப்பாடு இல்லைன்னா ரூமு, வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா, நீங்களாம் கண்டஸ்டன்ட் தான் வந்திருக்கீங்களா இல்லை படுத்து தூங்குறதுக்கு வந்திருக்கீங்களா, ஒன்றும் புரியலை. இதுக்கப்புறமாச்சும் கேமு உருப்படியே ஆளுங்க, இது ரூமும் மாறிடுச்சு, இதுக்கப்புறமாச்சும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க இல்லைன்னா பிக்பாஸ் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறமாச்சும் நல்லாயிருக்கும், பிக்பாஸ் நல்லா போகும்னு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.